ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ட்ரெண்டிங் டாபிக். சமயம் பார்க்க போனோம்னா தனுஷ் என்னோட கேப்டன் மில்லர் படம் வந்து அப்படின்னா பயங்கரமாக உருவாகிட்டு இருக்கு. முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து அப்படின்னா குற்றாலத்தில் வந்து அப்படின்னா முன்னாடி ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு, நிறைய சொல்லியிருப்போம். தனுஷ் என்னோட கேப்டன் மில்லர் படம் வந்து அப்படின்னா பெரிய வார் மாதிரி நடக்க போது, அதாவது குரூஷியல் வார் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படின்னா தனுஷ் நான் வந்து அப்படின்னா இந்த மாதிரி படம், இந்த மாதிரி மைல் ஸ்டோனான படம் கண்டிப்பாக வந்து தனுஷ் நான் கேரியரில் வந்து நெக்ஸ்ட் படத்தை விட இந்த படம் வந்து பயங்கரமான ஹைப் உருவாக்கும் கேப்டன் மில்லர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேப்டன் மில்லரோட கிளைமேக்ஸாக இருக்கட்டும் சார், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் டேரக்ஷனில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக மற்ற படங்கள் தனுஷ்னோட மற்ற படங்கள் என்னென்ன படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ராஜ்ஹானா படம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தி திரைப்படம், அப்புறம் வந்து வடச்சென்னையாக இருக்கட்டும் சரி, அசுரனாக இருக்கட்டும் சரி, இதுக்கு முன்னாடி ஃபக்கீராக இருக்கட்டும் சரி, தி எக்ஸ்ட்ராடினரி ஜெர்னி ஆஃப் ஃபக்கீர் சொல்லிட்டு பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே அசால்ட்டாக அடிச்சு தூக்கின படங்கள் சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மறக்க முடியாத படம் வந்து ஒரு க்ளோஸ் டச்சிங்கான படம் வந்து திருச்சிற்றம்பலம். ரீசெண்டாக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பராக போச்சு. வாத்தியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து தூக்கி போயிட்டுருக்கு, 105 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷனோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் 6 படங்கள்கிட்ட 6 மூவிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே அடித்து தூக்கியிருக்காப்பில். ஸோ கண்டிப்பாக 7th மூவி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 200 கோடிக்கிட்ட அடிச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே மச்சான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மகிழ்ச்சி.